எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு காமனான ஒரு டென்டல் எப்படிலாம் நம்ம வந்து கேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலே பண்ணுறது தான் எல்லாருக்கும் ரொம்ப தெரிய வேண்டிய ஒரு விஷயம், ப்ரஷிங் டெக்னிக். ஸோ நார்மலாக என்ன பண்ணுறோம், நம்ம பாட்டுன்னு ஆடெல்லாம் பார்த்துட்டு ஸோ ப்ரஷில் வந்து இவ்வளோ பேஸ்ட் ஃபுல்லாக எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ்வலாக வந்து ப்ரஷிங் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. ப்ரஷிங் டெக்னிக் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து யூஸ்வலாக வந்து மீடியம் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சில பேர் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் நாங்கள் வந்து ப்ரஷிங் வந்து மாற்றி கொடுப்போம். மற்றபடி யூஸ்வலாக நார்மல் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். டூத்பேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஏதாவது சென்சிட்டிவிட்டி இல்லை டீத்தில் வந்து அட்ரிஷனாக இருக்குது, தேய்மானம் இருக்குது அப்படின்னா தான் நாங்கள் வந்து உங்களுக்கு சில டூத்பேஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். மற்றபடி நீங்கள் நார்மல் டூத்பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு பீனட் சைஸ் அப்படின்றது தான் வந்து யூஸ்வலாக நம்ம எடுக்க வேண்டிய பேஸ்டோட அளவு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ப்ரஷ்ஷும் ஒரு சின்ன பீனட் சைஸ் ஒரு டூத்பேஸ்ட் தான் வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ண வேண்டியது. 2 to 3 minutes இதுதான் யூஸ்வலோட ப்ரஷிங் டெக்னிக். நம்ம ஒரு 5 minutes பண்ணுறோம், 10 minutes பண்ணுறோம், ஆனாலும் என் டீத் வந்து ஒயிட் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது அப்படி கிடையாது. நம்ம கிளீனிங்ன்றது ஒயிட் ஆகிறது வேற, டீத் கிளீனிங் அப்படின்றது வேற. பல்ல சுற்றி அழுக்கு தங்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம மெயினாக வந்து கிளீனிங் வந்து சொல்றோம். சரிங்களா? ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கு அப்படின்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு மாடல். ஸோ யூஸ்வலாக வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பீனட் சைஸ் ப்ரஷ் வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு யூஸ்வலாக மேலே டீத் விளக்கணும் அப்படின்னா ப்ரஷ்ஷை வந்து கீழே பார்த்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் இப்படி ஒரு ஸ்லோ மோஷனில் நீங்கள் வந்து ப்ரஷிங் பண்ணணும். யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற டெக்னிக் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த டைரெக்ஷனில் தான் யூஸ்வலாக வந்து ப்ரஷ் பண்ணுவோம். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மேலே இருந்து கீழே பார்த்த மாதிரி இந்த டெக்னிக்கில் வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். சேம் அதை முடிச்சுட்டு ஒரு சர்க்குலர் மோஷன் இப்படி சுற்றி சுற்றி பண்ணணும். இதே மாதிரி அப்படியே நம்ம உள்ளே பண்ணும்போது ப்ரஷ்ஷை இந்த டைரெக்ஷனில் பிடிச்சி ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் நீங்கள் ப்ரஷ் பண்ணிடலாம். இப்போது அப்படியே ஆப்போசிட் கீழே டீத் நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி ப்ரஷ்ஷை வந்து மேலே பார்த்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து பண்ணணும். அப்படியே ஆப்போசிட் மேல் பல் பண்ணுறோம் அப்படின்னா கீழே பார்த்த மாதிரி, கீழ் பல் பண்ணுறோம் அப்படின்னா மேலே பார்த்த மாதிரி. அகைன் திருப்பி இதுலேயும் ஒரே ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா வாயை வந்து கார்கிள் பண்ணீங்க அப்படின்னாலே தாராளமாக போதும். ஸோ டெய்லி நம்ம அட்லீஸ்ட் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் மெயினாக வந்து இந்த சால்ட் வாட்டர் போட்டு கார்கிள் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மவுத் வாஷ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அது லாங் டேர்ம், எந்த ஒரு கெமிக்கலுமே லாங் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வீட்லேயே நீங்கள் வந்து டெய்லி இந்த மாதிரி ரின்ஸ் பண்ணுறது, வீக்லி ஒன்ஸ் இந்த ஜிஞ்சலி ஆயில் வச்சு புல்லிங் ஆயில் புல்லிங் மாதிரி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி டெக்னிக் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கம்ஸு டீத்து எல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி 1 year once ஒரு ஸ்கேலிங் மட்டும், ஜென்ரல் ஸ்கேலிங் நீங்கள் தாராளமாக போகலாம். ரிப்பீட்டட் ஸ்கேலிங் பண்ண வேண்டாம். 6 months once, 8 months once அந்த மாதிரி மோஸ்ட்டாக வேண்டாம். ஒரு 1 year once, 1.5 years once வந்து தாராளமாக எல்லாருமே வந்து ஜென்ரல் கிளீனிங், ஸ்கேலிங்ன்றது ஜென்ரல் கிளீனிங் தான். ஸோ அது வந்து தாராளமாக டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. அதே மாதிரி பெரியவங்களுமே வந்து லைக் ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்பவுமே பல்லில் வந்து ஸ்டிக்கியான ஐட்டம் சாப்பிட்றத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஏன்னா அதுதான் வந்து கேவிட்டிஸ்க்கு ஒரு மெயின் காரணமாக இருக்கும். இன்னொன்று நிறைய இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈறு பிரச்சனை. அது ஏன் அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஃபுட்டு மாட்டினாலோ இல்லை நான் வெஜிடேரியன் எடுக்கிறவங்களுக்கு சைடில் போய் இந்த சிக்கன் அந்த மாதிரி மாட்டுறத வந்து பின்னு டூத் பிக்கை வச்சு எடுக்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அதுவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ஸில் ஒரு பாக்கெட் மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுரும். அந்த ப்ராப்ளம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஹோலை வந்து இன்னும் பெருசாக்கி இன்னும் அடுத்தடுத்து டீப்பாக மாட்டுறதுக்கு ஒரு வே கிரியேட் பண்ணிடும். ஸோ இனிஷியலாக மாட்டும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நார்மலாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த பின்னு போடுறது டூத்பிக் போடுறது மூலியமாக தான் அந்த கேப் வந்து அதிகமாகுது. ஸோ அது நம்மளுக்கு தெரியறதில்ல. அது ஒரு கேப் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நார்மல் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கார்கிளிங் மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே அதுக்கு தாராளமாக போதும். இன்னொன்று டீப் கிளீனிங், அது நாங்கள் யூஸ்வலாக பண்ணுவோம். எல்லா கம்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அந்த டீப் கிளீனிங் நம்ம வந்து யூஸ்வலாகவே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கேர் நீங்கள் வீட்டிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட்டாக வந்து போதும் உங்களுக்கு. ஸோ இதுதான் மோஸ்ட்டாக நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சின்ன கேர் தான் இது. ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் இதை வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.